போலீசாருக்கு எதிராக இலங்கையில் போலீசாருக்கு எதிராக பொதுமக்கள் அறுநூற்றி இருபத்தி ஐந்து என்றிகள் போட்டுள்ளனர் ஐந்து மாதங்களில் பல்வேறு முறைப்பாடுகள் தொடர்பான தகவலை தொடர்ந்து பார்ப்போம் பாருங்கள் இலங்கையில் இவரிடம் இரண்டாயிரத்தி பதினெட்டு முதல் ஐந்து மாதங்களுக்கு மட்டும் போலீசாருக்கு எதிராக அறுநூற்றி இருபத்தி ஐந்து முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேசிய போலீஸ் ஆணைக்குழு தெரிவித்திருக்கின்றது இரண்டாயிரத்தி பதினெட்டு ஜனவரி முதலாம் திகதி முதல் இரண்டாயிரத்தி பதினெட்டு மே மாதம் முப்பத்தி ஓராம் திகதி வரையிலான காலப்பகுதியிலேயே இந்த முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளதாகவும் அவற்றில் இருநூற்றி அறுபத்தி நாலு முறைப்பாடுகள் தொடர்பில் தீர்வு கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் முன்னூற்றி அறுபத்தி ஒரு முறைப்பாடுகள் தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக போலீஸ் ஆணைக்குழு தெரிவித்திருக்கின்றது அறுநூற்றி இருபத்தி ஐந்து முறைப்பாடுகள் அதிகளவான முறைப்பாடுகள் போலீசார் தமது கடமைகளை சரியாக முன்னெடுக்காமை தொடர்பில் முன்வைக்கப்பட்டுள்ளவையாகும் அவ்வாறான முறைப்பாடுகள் இருநூற்றி முப்பத்தி ஏழு பதிவாகி உள்ளன இதனைவிட அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்தமை தொடர்பில் நூற்றி எழுபத்தி மூன்று முறைப்பாடுகளும் பக்கச்சார்பாக நடந்து கொண்டமை தொடர்பில் தொன்னூற்றி ஒரு முறைப்பாடுகளும் போலி குற்றச்சாட்டுகளை சுமத்தி வழக்கு பதிவு செய்தமை தொடர்பில் நாற்பத்தி ரெண்டு முறைப்பாடுகளும் தாக்குதல் தொடர்பில் பதினைந்து முறைப்பாடுகளும் சித்திரவதை தொடர்பில் மூன்று முறைப்பாடுகளும் சட்டவிரோதமான கைது தொடர்பில் ஐந்து முறைப்பாடுகளும் போலீஸ் கைதின் போது உயிரிழந்தமை தொடர்பில் இரண்டு முறைப்பாடுகளும் இலஞ்சம் மற்றும் ஊழல் தொடர்பில் மூன்று முறைப்பாடுகளும் வேறு விடயங்கள் குறித்து நாற்பத்தி ஐந்து முறைப்பாடுகளும் இவ்வாறு ஐந்து மாதங்களுக்குள் கிடைக்கப்பட்டுள்ளதாக தேசிய போலீஸ் ஆணைக்குழு தெரிவித்திருக்கின்றது என்று நாங்கள் பார்த்த விடையும் இரண்டாயிரத்தி பதினெட்டு மாதம் தொடக்கம் மே மாதம் முப்பத்தி ஓராம் திகதி வரை இலங்கை போலீசாருக்கு எதிராக பொது மக்களால் அறுநூற்றி இருபத்தி ஐந்து முறைப்பாடுகள் போலீஸ் திணைக்களத்தில் பதியப்பட்டிருக்கின்றது தொடர்பான தகவலை தந்திருந்தோம் எமது இந்த தகவல் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கொமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்